Hi guys, welcome to Crypto Time Tamil. இன்னைக்கான வீடியோல ஒரு ஃப்ரீயான ஒரு ஏர்ட்ராப் பத்தி தான் பார்க்க போறோம். காயின் மார்க்கெட் கேப்ல ஹாட் கிராஸ் அப்படிங்கற காயின் வந்து ஏர்ட்ராப் தந்துட்டு இருக்காங்க. அது போக காயின் மார்க்கெட் ஏர்ட்ராப் எப்படி வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்றது அப்படிங்கற டியூட்டோரியல் வீடியோ மாதிரி இதுவும் இருக்கும். சோ இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி தான் guys நம்ம Telegram சேனல் நம்ம சேனல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தராத கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி இதோட பேமெண்ட் ஏர்ட்ராப்ஸ்ல வர பேமெண்ட் ப்ரூஃப் அதுக்கு அப்புறம் ஃப்ரீ ஏர்ட்ராப் ட்ரஸ்ட் வாலெட் ஏர்ட்ராப் டெலகிராம் பாட் ஏர்ட்ராப் கிரிப்டோ கரன்சினை பற்றின அப்டேட்ஸ் எல்லாமே நான் கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ நீங்கள் கிரிப்டோ கரன்சி ஏர்ன் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா மறக்காமல் நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நம்ம கிரிப்டோ டைம் தமிழ் சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்கஷன் குரூப்னு சொல்லி ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை ப்ரெஸ் பண்ணி அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு இங்கே உங்கள் மெசேஜ் கேட்டிங்கன்னா நான் ரிப்ளை பண்ணலனாலும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவாங்க. நல்லா மறக்காமல் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கைஸ் நான் யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை ப்ரெஸ் பண்ணால் கரெக்டாக இந்த மாதிரி ஒரு பேஜில் வந்து காயின் மார்க்கெட் கேப் வெப்சைட் விசிட் பண்ணி இப்படி நிற்கும். ஸோ இந்த பேஜில் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜிமெயிலில் சைன் அப் பண்ணும். இந்த காயின் மார்க்கெட் கேப் வெப்சைட்டில் நீங்கள் சைன் அப் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான் காய்ஸ். ஒரு வாட்டி சைன் அப் பண்ணால் போதும். எப்போவுமே நீங்கள் எந்த ஏர்ட்ராப்பும் காயின் மார்க்கெட் கேப்பில் வர ஏர்ட்ராப்ஸ் எல்லாமே எடுத்து நான் வந்து டெலகிராமில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அந்த லிங்க்கை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் அப்படியே அதில் உங்கள் லாகின் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு அப்படியே உள்ளே வந்து நீங்கள் ஏர்ட்ராப் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருக்கும் காய்ஸ். ஒரே இமெயில் ஐடி வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லது காயின்ஸ் ரிசீவ் ஆகிறதுக்கு. ஓகே காய்ஸ், ஹாட் கிராஸ்ன்ற இந்த ஏர்ட்ராப் தான் நான் வந்து சொன்னேன் உங்ககிட்ட முன்னாடியே. இதை நீங்கள் என்ன பண்ணணும், எப்படி ஜாயின் பண்ணுறதுனா அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி டைமிங் ஓடுது பாருங்க. இன்னும் 6:11:35 அந்த செகண்ட்ஸ் அப்படியே குறைஞ்சிட்டே வருது. இவங்க வந்து ஹாட் கிராஸ்ன்ற டோக்கன் 100,000 யூஎஸ்டிக்கான காயின்ஸ் வந்து ஃப்ரீயாக ஏர்ட்ராப்பில் தராங்க. அதுவும் 10,000 மெம்பர்ஸ்க்கு வந்து பிரிச்சுக்கு தராங்க. ஸோ இது வரைக்குமே எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் அதர் ஏர்ட்ராப்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். காயின் மார்க்கெட் கேப்பில் எவ்வளோ ஏர்ட்ராப் இருக்குது அப்படின்னு. இந்த ஏர்ட்ராப்பை நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா ஜாயின் திஸ் ஏர்ட்ராப்ன்ற ஆப்ஷன் இருக்குல்ல, ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த படம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணி ஆட் டு வாட்ச் லிஸ்ட்னு அப்படின்னு நீங்கள் சைன் அப் பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டீங்கன்னா காயின் மார்க்கெட் கேப்புக்குள்ளே ஆட் ஹாட் கிராஸ் டு வாட்ச் லிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ஆப்ஷனை ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஆட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், காயின் மார்க்கெட் கேப்போட ட்விட்டரை வந்து ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ட்விட்டர் ஆப்க்கு அப்படியே ரீடாக்ட் ஆகிடும். நீங்கள் பார்த்துக்கோங்க, ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு வாட்டி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டா போதும் இனிமேட்டு வர ஏர்ட்ராப். நான் ஏற்கனவே ஃபாலோவிங்கில் தான் இருக்கேன். ஏன்னா எக்கச்சக்கமான ஏர்ட்ராப் வந்து நான் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நான் ஃபாலோவில் தான் இருப்பேன். ஃபாலோ ஹாட் கிராஸ் ட்விட்டர் அக்கௌண்ட், ஹாட் கிராஸோட ட்விட்டர் பேஜை வந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபாலோ பண்ணிப்போம், மறுபடியும் நம்ம பேக் போயிப்போம். அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கு ஃபாலோ காயின் மார்க்கெட் கேப் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸ்புக்கு அப்படியே ரீடாக்ட் ஆகிடும். ஃபேஸ்புக்கில் ஒரு லைக்கை போட்டு அப்படியே ஃபாலோ பண்ணிடுங்க. ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான் கைஸ், மறுபடியும் அப்படியே பின்னாடி வந்துக்கோங்க. அதுக்கப்புறம் காயின் மார்க்கெட் கேப்போடது பண்ணியாச்சா, இப்போ ஹாட் கிராஸோட ஃபேஸ்புக்கை நம்ம பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படியே ரீடாக்ட் ஆகும். நீங்கள் ஜஸ்ட் இந்த மாதிரி லைக்குன்ற பட்டன் இருக்குல்ல, அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோதான் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க, மறுபடியும் அப்படியே பேக் வந்துக்கோங்க. அப்புறம் யூடியூப் அக்கௌண்ட்டை வந்து காயின் மார்க்கெட் கேப்போட யூடியூப் அஃபிஷியல் யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். இந்த ஒரு ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஆப்போ அதுக்கு அப்படியே ரீடாக்ட் ஆகிடும் சோஷியல் மீடியா ஆப்ஸ்க்கு. நீங்கள் ஜஸ்ட் அப்படியே வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், அப்படியே சப்ஸ்கிரைபு ஃபாலோ அது இது எல்லாமே பண்ணிக்கலாம் கைஸ். மறுபடியும் அப்படியே பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு டெலகிராமில் ஜாயின் பண்ண சொல்கிறாங்க. ஸோ டெலகிராம்க்கு அப்படியே ரீடாக்ட் ஆகிடும். டெலகிராமில் அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸோ இதுலேயும் அப்படியே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு பின்னாடி வந்துட்டிங்கன்னா ஹாட் கிராஸோட டெலகிராம் சேனல் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அஃபிஷியல் ஹாட் கிராஸ் அந்த காண்ட் அஃபிஷியல் டெலகிராம் சேனலுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடும். டெலகிராமில் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், எனக்கு கொஞ்சம் லோடிங் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஹாட் கிராஸோட அஃபிஷியல் டெலகிராம் சேனல் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு மறுபடியும் பேக் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ண, ஒரு போஸ்ட் வந்து இதை ரீட்வீட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதை ரீட்வீட் பண்ணிக்கோங்க கைஸ். உங்களுக்கு ட்விட்டர் ரீடாக்ட் ஆயிரும். அப்படியே இது ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா இந்த மாதிரி ரீட்வீட் பட்டன் இருக்குல்ல, நீங்கள் கமெண்ட்டும் பண்ணிக்கோங்க. ரீட்வீட் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ரீட்வீட் கொடுத்துட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. லைக் கொடுத்துட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. ஒரு மூணு பேரை டாக் பண்ணி இவங்க இவங்க மேலே ஹேஷ்டாக்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இல்லை ஹேஷ்டாக் கொடுக்கலையா, கமெண்ட்டில் நிறைய பேர் ஹேஷ்டாக்ஸ் வந்து தந்திருக்காங்க பாருங்கள். ஸோ அந்த 4 ஹேஷ்டாக் தந்து மூணு பேர் நல்ல திஸ் இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு நல்ல ப்ராஜெக்ட், அந்த மாதிரி திஸ் ப்ராஜெக்ட் இஸ் வெரி குட் ப்ராஜெக்ட், தேங்க்ஸ் ஃபார் கிவிங் மீ ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த மாதிரி டைப் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதே கூட நீங்கள் எடுத்து அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிட்டு கமெண்ட்டும் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான் கைஸ். கைஸ் நம்மளுக்கு டாஸ்க் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பினான்ஸ் ஸ்மார்ட் செயின் வேலட் அட்ரஸ் எடுக்கணும். ஸோ இப்போ நம்ம ட்ரஸ்ட் வாலெட் போய்ப்போம். ட்ரஸ்ட் வாலெட் போயிட்டு அங்கே உள்ள வேலட் அட்ரஸ்ஸை நம்ம வந்து காப்பி பண்ணிப்போம். ஸ்மார்ட் செயின் பிஎன்பி அந்த வேலட் அட்ரஸ் பார்த்து வச்சுக்கோங்க. ஸ்மார்ட் செயின் இந்த இதுதான் கைஸ், இந்த சிம்பிள் இருந்தால் பார்த்துக்கோங்க. ஸோ அதில் ரிசீவில் போயிட்டு நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி உங்களோட
இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ ஃபேஸ்புக் ஹேண்டில் ட்விட்டர் ஹேண்டில் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபேஸ்புக் ஹேண்டில் தந்துக்கோங்க, அப்புறம் ட்விட்டர் ஹேண்டில் வந்து நான் ஏற்கனவே தந்திருக்கேன். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து ட்விட்டர் ஹேண்டில் ஃபேஸ்புக் ஹேண்டிலில் உங்கள் இப்போ யூசர் நேமையும் நீங்கள் டைப் பண்ணலாம், உங்கள் வெப்சைட்டையும் நீங்கள் கொடுக்கலாம், உங்களோட லிங்க் ப்ரொஃபைல் லிங்க்கையும் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ நான் எல்லாமே வந்து கொடுத்து வச்சுருந்தேன் ஏற்கனவே. ஸோ எனக்கு கிளிக் பண்ணவனே அப்படியே தானாக வந்துடுது. யூடியூப் ஹேண்டிலுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் சேனலோட லிங்க்கு, அப்படி இல்லை சேனல் வைக்கலைன்னா நீங்கள் போயிட்டு யுவர் சேனல் அப்படின்னு போனீங்கன்னா உங்களுக்கு சேனல் இருக்காது. அங்கே ஷேர்ன்ற ஒரு 3 பட்டன் இருக்கும் சைடில், அதை ப்ரெஸ் பண்ணி ஷேர்ன்ற ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணி உங்கள் லிங்க்கை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு இங்கே வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க, அவ்வளோ தான். அப்புறம் டெலகிராம் ஹேண்டில் கேட்குறாங்க, அது ஒன்று எனக்கு வந்து கீழே வந்துருச்சு. ஸோ கிரிப்டோ டைம் தமிழ் அது நான் கொடுத்துட்டேன். அப்புறம் லிங்க் டு ரீட்வீட்டட் போஸ்ட் இருக்குல்ல, ஒன்று நீங்கள் வந்து இந்த ரீட்வீட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணி சேம் அதே ரீட்வீட்டுக்கு போங்க, இல்லை ட்விட்டருக்கு போய் டைரெக்டாக இந்த பேஜ்க்கு வந்துக்கோங்க. அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சைடில் இங்கே கீழே வந்தீங்கன்னா ஷேர் ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ஷேர் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணி இந்த லிங்க்கை நீங்கள் காப்பி பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இந்த மெசேஜை நீங்கள் காப்பி, ரீட்வீட் லிங்க்கை நீங்கள் காப்பி பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் கமெண்ட் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, அதோட லிங்க்கை காப்பி பண்ணுங்கள். ஏதாச்சும் ஒன்று பண்ணிவிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே காய்ஸ், நம்ம எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக பண்ணி தந்தாச்சு எல்லாமே, அவ்வளோதான் காய்ஸ் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணியாச்சு. இப்போது இந்த மாதிரி எனபிள் பட்டன் மாதிரி ஒன்று தந்திருக்காங்கல்ல, ஸோ 2, 3 இருக்கும், 4 இருக்குது. ஸோ 4 நீங்கள் எனபிள் தந்துக்கோங்க. எனபிள் தந்துட்டு ஜாயின் ஏர்ட்ராப்புன்னு கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான் கைஸ், நீங்கள் இந்த ஏர்ட்ராப் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டீங்க. நீங்கள் காயின் வந்து நீங்கள் இங்கே மற்ற ஏர்ட்ராப்பும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இவங்க வந்து காயின் எப்போ டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுற அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா 7th October, அதாவது இன்னும் 6 தான் இருக்குது. 6 முடிஞ்சவொடனே ஒரு 2 ஒரு 48 வந்து எல்லாருக்குமே காயின் ரிசீவ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு காயின்ஸ் ரிசீவ் ஆச்சுன்னா நம்ம டெலகிராம் டவுட்ஸ் குரூப்பில் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுப்பேன். எனக்கு ரிசீவ் ஆச்சுனாலும் நான் தெரிஞ்சுப்பேன். 10,000 ரேண்டம் பீப்புள்ஸ்க்கு $1,00,000 உண்டான காயின்ஸை வந்து பிரித்து தராங்க. அதனால் மஸ்ட்டாக எல்லாருமே ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த காயின் மார்க்கெட் கேப், இந்த ஏர்ட்ராப்ஸ் எல்லாமே இப்படி தான் நீங்கள் அட்டன் பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு சில இதில் சில டாஸ்க் வந்து கம்மியாக இருக்கும், சில டாஸ்க் அதிகமாக இருக்கும். ஸோ இதே மாதிரி தாங்க சிம்பிளாக இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா போதும், நீங்கள் காயின் மார்க்கெட் கேப் ஏர்ட்ராப்பை வந்து நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஓகே காய்ஸ், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி இந்த பெல்லை கானி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். மறக்காமல் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்போ தான் இந்த மாதிரி காயின்ஸ் ரிசீவ் ஆனவுடனே நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதில் போடுவேன். ஸோ நீங்கள் டக்குன்னு ரெஃபர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.